எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விளையாடிக்கிட்டு தானே இருக்கீங்க? சரி, டீச்சரும் இங்க விளையாட போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் விளையாடுறீங்களா? விளையாடுவோமா? பாருங்க, இந்த பக்கம் பாருங்க. பார்த்துட்டீங்களா என்ன இருக்குதுன்னு? இந்த பக்கமும் பாருங்க. பார்த்தீங்களா ரெண்டு பக்கமும் என்ன இருக்குன்னு? பார்த்துட்டீங்களா? இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச உணவு இந்த பக்கம் இருக்குது, சரியா? அதை நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நீங்கள் அதை கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பண்ணுறீங்களா? சரி, முதல்ல இந்த முயல், இந்த முயல் குட்டி முயலுக்கு என்ன பிடிக்குதுன்னு பார்ப்போமா? இங்கே இருக்க உணவில் எந்த உணவு பிடிக்கும் உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் சொல்றது என் காதில் விழுது. கேரட் தானே பிடிக்கும்? கேரட் தானே பிடிக்கும் முயலுக்கு? சரி, எடுத்து வச்சாச்சு. அடுத்தது இந்த யானை. யானைக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணுங்க. யானைக்கு என்ன பிடிக்கும்? கரும்பு பிடிக்கும். அப்படிதானே? கரும்பு தோட்டத்தில் புகுந்து எல்லா கரும்பையும் ஒடிச்சு சாப்பிட்றோம், அப்படிதானே? யானைக்கு கரும்பு பிடிக்கும். அடுத்தது யார் எடுக்கலாம்? இது குட்டி குறும்புக்காரன் குரங்கு எடுத்துக்கலாம். குரங்குக்கு என்ன பிடிக்கும்? இங்கே இருக்கிறதுல என்ன பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் குரங்குக்கு, அப்படிதானே? குரங்குக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆந்தைக்கு என்ன பிடிக்கும் எனக்கு தெரியலையே. ஏன்னா இது நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தான் வேட்டையாடி உணவை சாப்பிடுது. அதனால் இது ராத்திரி என்ன சாப்பிடுதுன்னே எனக்கு தெரியல. அதனால் இதை நம்ம கடைசியில் வச்சுக்கலாம், சரியா? அடுத்தது இந்த பாம்பு பார்க்கலாம். பாம்புக்கு என்ன பிடிக்கும்? பாம்பு சாப்பிடும்போது ஒரு சத்தம் கேட்குமே, என்ன சத்தம் வரும்? தவளை சத்தம் வரும், அப்படிதானே? பாம்புக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தவளை, சரியா? அடுத்தது என்ன எடுக்கலாம்? இந்த புழு எடுக்கலாம். இந்த புழுவுக்கு என்ன பிடிக்கும்னு உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இந்த புழு உங்ககிட்ட சொல்லி வச்சிருக்குதுல்ல. இதுக்கு என்ன பிடிக்கும்னு டீச்சர் கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்குது தானே? என்ன பிடிக்கும்? டீச்சர் வீட்டு தோட்டத்தில் உள்ள இலைன்னா ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே? டீச்சர் வீட்டு தோட்டத்தில் உள்ள இலையெல்லாம் இது சாப்பிட்றோம். அடுத்தது இந்த கொக்கு. கொக்குக்கு என்ன பிடிக்கும்? ரொம்ப ஒத்தக்காலில் நிற்கிது பார்த்தீங்களா? எதை பிடிக்கிறதுக்காக நிற்கிது? இந்த மீனை பிடிக்கிறதுக்காக நிற்கிது, அப்படிதானே? அடுத்தது இந்த பசுமாடு. பசுமாட்டுக்கு என்ன பிடிக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், புல்லுனா ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? பசுமாட்டுக்கு ரொம்ப பிடிச்சது புல்லு. அடுத்தது இந்த நாய்க்கு என்ன பிடிக்கும்? நாய்க்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் மட்டன் சிக்கன் வச்சா நல்லா சாப்பிடும், அப்படித்தானே? என்ன பிடிக்கும்? எலும்புனா ரொம்ப பிடிக்கும், அப்படித்தானே? பாருங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பிடிக்கும் உங்களுக்கு இங்கே இருக்கிறதுல? என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. ரெண்டே ரெண்டு தான் இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? ஐஸ்னா ரொம்ப பிடிக்கும், அப்படிதானே? ஐஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடைசியா இருக்கிறது இந்த எலிதான். அப்போ இந்த ஆந்தைக்கு பிடிச்சது எலிதான். ராத்திரி நேரத்துல இந்த ஆந்தை எதை சாப்பிடுது? எலியதான் சாப்பிடுது, அப்படிதானே? நமக்கு தெரியாம ஒழிச்சு சாப்பிடுது, அப்படிதானே? சரி குழந்தைங்களா, இப்போ யாருக்கு என்ன பிடிச்சது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்ல. இப்போ நம்ம பார்த்தது சரியா தப்பான்னு செக் பண்ண போறோம். செக் பண்ணுவோமா? பாருங்க, முதல்ல முயல். முயல் என்ன வச்சிருக்கு? 11 அப்படின்ற எண் வச்சிருக்கு, அப்படிதானே? கேரட் என்ன வச்சிருக்குன்னு பார்க்கலாமா? கரெக்டா நம்ம வச்சிருக்கோம். பாருங்க, 11 சரியா வச்சிருக்கோமா? இந்த 11 என்ற எண்ணுடைய
என் பெயர் பதினொன்று அப்படின்னு எழுத்தால் எழுதியிருக்கு. சரியா? அப்போ நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா? அடுத்தது யானை என்ன வச்சுருக்குன்னு பார்க்கலாமா? பன்னிரெண்டு. கரும்பில் கரெக்டாக பன்னிரெண்டு எழுதியிருக்குதான்னு பார்க்கலாமா? கரெக்டாக இருக்கு பாருங்க. பன்னிரெண்டு, பன்னிரெண்டு. அடுத்தது குரங்கு. குரங்கு என்ன வச்சுருக்குன்னு பார்க்கலாமா? பதின்மூன்று, பதின்மூன்று. வாழைப்பழத்தில் பதின்மூன்று இருக்குதா? இதோ நம்ம சரியாக வச்சுருக்கோம். பதின்மூன்று, பதின்மூன்று. பாம்பு, பாம்பு என்ன வச்சுருக்கு? பதினான்கு, பதினான்கு. இதோடைய என் பெயர் பதினான்கு, பதினான்கு. இந்த புழு பதினைந்து வச்சிருக்குது. சரியா நம்ம எடுத்திருக்கோமா பார்க்கலாமா? பதினைந்து, பதினைந்து. கொக்கு என்ன வச்சிருக்குன்னு பார்க்கலாமா? பதினாறு, பதினாறு. மீன் அதோட எண் பெயரை கரெக்டாக வச்சிருக்குதா? வச்சிருக்குது. பதினாறு, பதினாறு. அடுத்து மாடு பதினேழு, பதினேழு. மாடுக்கு பிடிச்சது புல்லுதானு பார்த்துடலாமா? பதினேழு, பதினேழு. அடுத்தது நாய் பாருங்க, பதினெட்டு, பதினெட்டு. அதுக்கு எலும்பு தான் பிடிச்சதான்னு பார்க்கலாமா? கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம். பதினெட்டு, பதினெட்டு. அடுத்தது உங்களுக்கு பிடிச்சது பத்தொன்பது, பத்தொன்பது. கரெக்டாக வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? பத்தொன்பது, பத்தொன்பது. ஆந்தைக்கு பிடிச்சது இருபது, இருபதுன்ற என் பெயர் பாருங்க, இருபது, இருபது. என்ன குழந்தைங்களா, எண்களுக்கான என் பெயர் தெரிஞ்சிருச்சா? சரி, இன்னொரு தடவை டீச்சர் அந்த என் பெயரை காட்டுறேன். இன்னொரு தடவை பார்க்குறீங்களா? பாருங்க. பதினொன்று, பன்னிரண்டு, பதின்மூன்று, பதினான்கு, பதினைந்து, பதினாறு, பதினேழு, பதினெட்டு, பத்தொன்பது, இருபது. சரியா? இப்போ பதினொன்றிலிருந்து இருபது வரைக்கும் உள்ள எண்களுக்கான எண் பெயரை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி ஒரு விளையாட்டு தான் உங்க புத்தகத்திலையும் இருக்கு. சரியா? அதை கண்டுபிடிச்சு விளையாடுறீங்களா? சரி, இப்போ நீங்க எல்லாரும் டீச்சருக்கு ஹெல்ப் பண்ணி விளையாடுறதுனால உங்களுக்கு ஒரு பரிசு. என்ன பரிசு தெரியுமா? இந்தாங்க உங்களுக்கு ஐஸ். பாய்.